ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த இன்ஃபோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ன மாதிரியான அப்டேட் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்றதையும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம ரொம்பவே சூப்பராக ஷார்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே டு டே வந்துட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே அழகாக ஷார்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஆல்சோ ஒரு ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்பவே உதவியாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் என்னென்ன மாதிரியான இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஷார்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான அப்டேட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழக ஆசிரியர் தேர்வாணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு செய்தி ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு வேலைவாய்ப்பு செய்திங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படா இந்த ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்கும், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் லிமிட், இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து முதல்ல இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் முதல்ல டிஆர்பி எக்ஸாமோட அப்டேட்டை தெரிஞ்சிக்க போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு க்வெஸ்டின் மார்க்காகவும் இருக்கும். என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது நம்ம ஷார்ட்டை குட்டி குட்டியாக ஷேர் பண்ணலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2098 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எபோ 2000 வேகன்சி அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு வேகன்சி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதுனால உங்களுக்கான சேலரி லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக லெவலில் தான் கொடுப்பாங்க. அல்சோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே ஒரு கெத்து தாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், நான் என்ன படிச்சிருந்தா இந்த போஸ்டிங்க்கு என்னால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இதை கொஞ்சம் நம்ம லேட்டராக சொல்கிறோம். இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன இருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் எதுவும் மென்ஷன் பண்ணலங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 இயர்ஸ் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எபோவ் 40 இருக்கீங்க, அதாவது ஒரு 41, 42, 43 இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து நீங்கள் ஓபிசியா, பிசியா, அண்ட் எஸ்சி எஸ்டியா இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவலையே வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் இருக்கணும், ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா இருக்க வேண்டாமா, அதாவது இப்போ நான் இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன் என்னால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியுமா, இல்லை நான் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். டிஎன்டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மட்டுமே இருந்தால் போதுங்க. ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்றத ரொம்பவே கிளியராக சொல்லப்படுது, ஓகேங்களா. உங்களுக்கான ஃபீஸ் மாடல், அதாவது இந்த டிஎன்டிஆர்பியோட ஜாப் ஆஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எது வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்குடனே ரிப்ளை பண்ணுறோம். நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன டிஎன்டிஆர்பியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பேஜில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்கள் எனி 1 டிகிரி பிஏ ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எந்த ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு அடுத்தபடியாக பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் எந்த ஒரு சயின்ஸ் குரூப் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கூடையும் பாருங்கள், ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் பிஎட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு டிகிரி மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு பிஎட் கோர்ஸும் படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண தகுதியான நபராக இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தாலே போதுமா, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். பிஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் நீங்கள் எந்த ஒரு குரூப்லையாவது டபுள் டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் டிஎன்டிஆர்பியோட ஆஃபர் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு ரொம்பவே சூப்பராக அப்ளை பண்ணலாங்க.
ஸோ இதெல்லாம் நான் படிக்கலைங்க. நான் வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கான பிஎட் குரூப்பும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பிஏ பிஎட் அண்ட் பிஎஸ்சி பிஎட் அண்ட் பிஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், ஸோ இது மாதிரி படிச்சிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் லேட்டஸ்ட்டாக ஒரு சூப்பர்வான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் கூட அவங்களும் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ஜென்ரல் அதாவது ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசியில் என்னென்ன மாதிரியான கேட்டகரி நண்பர்கள்லாம் வருவாங்க அப்படின்றது சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். பிசி அண்ட் எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிலாம் இன்க்ளூட் பண்ணி ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்டிஆர்பி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய் வந்து பே பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான். இதற்கு அடுத்தபடியாக தான் உங்களுக்கான எஜுகேஷன் ஃபீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ். இதற்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹250. எக்ஸாம் ஃபீஸ் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணலாங்க போத் கேட்டகரிக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது எப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றத தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். டிஎன்டிஆர்பியோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் 1st May 2021 முதல் 23rd May 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட டைமில் உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லா நண்பர்களும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுங்க, ஒரு பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் 2000 above வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் மஸ்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லா நண்பர்களும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ மூலமா உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்கள் ப்ளஸ் டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட பிஎட் படித்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றது ரீசெண்டாக அவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறது மூலிமா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் அடுத்ததாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லேட்டஸ்ட்டாக வேறு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஜென்ரலாக என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறோம், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக புரியும், ரொம்பவே கிளியராகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.